தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த இரண்டு நாளில் எலி டெலிகண்ட்ஸ் பார்த்துடலாம் இன்றைக்கி பார்த்துருவோம் பத்து பதினொன்று வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம் அடுத்தது பன்னிரெண்டாம் தேதி அடுத்த வீடியோவில் பார்த்துருவோம் இன்றைக்கி உரியது அடுத்த வீடியோவில் பார்த்துருவோம் ஓகே முதலாக பதினொன்றாம் தேதிக்குரியது இதில் பளிச்சு பத்து அப்படிங்கிற பகுதியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எரிமலைகள் பற்றி கொடுத்துருக்காங்க எரிமலை பற்றி நம்ம சொல்ல மட்டும் தெரிஞ்சுப்போம் உலகின் மிக உயரமான எரிமலை எங்கு உள்ளது அப்படின்னா ஹவாய் தீவில் உள்ளது உலகில் மிக உயரமான எரிமலை ஹவாய் தீவில் உள்ளது அதனுடைய உயரம் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி இரநூத்தி ஏழு மீட்டர் அதாவது நாலு கிலோமீட்டர் உலகில் இருப்பதை விட மிகப்பெரிய எரிமலை செவ்வாய் கிரகத்தில் உள்ளது செவ்வாய் கிரகத்தில் மிகப்பெரிய எரிமலை உள்ளது அதோடய உயரம் பார்த்திங்கன்னா இருபத்தி ஓரு கிலோமீட்டர் அவ்வா அவ்வளோ உயரத்துக்கு வந்து ஒரு எரிமலை உள்ளதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க எந்த நாட்டில் அதிகபட்சமாக எரிமலை உள்ளன அப்படின்னா பிலிப்பைன்ஸ் நாட்டில் தான் வந்து உள்ளது சரிங்களா பிலிப்பைன்ஸ் நாட்டில் இரநூத்தி ஐம்பது எரிமலைகள் உள்ளன அடுத்ததாக தமிழகத்திற்கு புதிய ஆளுநராக நியமிக்கப்பட உள்ளவர் யார் அப்படின்னா சட்டத்துறை அமைச்சராக இருந்த ரவிசங்கர் பிரசாத் அவர்கள் சரிங்களா சட்டத்துறை அமைச்சராக இருந்த ரவிசங்கர் பிரசாத் அவர்கள் தமிழகத்தின் புதிய ஆளுநராக நியமிக்கப்பட உள்ளதாக பேசிட்டு வராங்க நம்ம கன்ஃபார்ம் ஆகலை நம்ம அதுக்கு மேலே தெரிஞ்சுப்போமே ஒரு பொதறி செய்தி நம் நாட்டில் உறுப்பு தானம் கிடைக்காமல் ஆண்டிற்கு ஐந்து லட்சம் பேர் வந்து உயிரிழக்கின்றனர் சமீபத்தில் தான் பார்த்தோம் உறுப்பு தானத்தில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் தமிழ்நாடு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை கூட இப்போது சிறந்த விருது ஒன்று அளிக்கப்பட்டது உறுப்பு தான மாற்றத்திற்கான சிறந்த விருது கூட அதற்கு அளிக்கப்பட்டிருந்தது பாருங்கள் ஐந்து லட்சம் பேருக்கு சிரிம் தேவைப்படுகிறது ஆனால் கிடைப்பது ஐந்தாயிரம் மட்டுமே கருவிழி படலம் அதாவது கார்னியா கிடைக்காமல் பத்து லட்சம் பேர் பார்வையின்றி அவதிப்படும் நிலை உள்ளது ஸோ அதனால் உறுப்பு தானங்கள்லாம் செய்யலாம் இல்லைங்களா நல்லாயிருக்குங்களா ஆனால் அதுவரை உறுப்பு இருக்குதா அப்படிங்கிறது இப்போதைய சூழ்நிலையில் மோசமானது தான் எல்லோரும் நோய்வாய்ப்புற்றோம் இல்லைங்களா அதனால் சொல்லுவாரன் கொஞ்சம் கொஞ்சம் நியூஸ் தான் இருக்குது நம்ம சீக்கிரம் பார்த்துருவோம் கீழடி ஆய அகழாய்வில் தொட்டி போன்ற அமைப்பு கண்டெடுக்கப்பட்டுள்ளது இப்போ சமீபத்தில் கீழடி உள்ள ஏழா மட்ட அகலாய்ப்பணிகள் நடைபெற்று வருகின்றன அதில் நாற்பத்தி நான்கு சென்டிமீட்டர் உயரமும் எழுவத்தி ஏழு சென்டிமீட்டர் அகலம் கொண்ட சிறிய தொட்டி வந்து இருப்பது வந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சரிங்களா அடுத்ததாக விம்பிள்டன் டென்னிஸ் புதிய சாதனை முதல் முறையாக இவர்கள் வந்து இந்த பார்த்தம் பண்ணிருக்காங்க அதனால் கேட்கப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது விம்பிள்டன் டென்னிஸ் புதிய சாம்பியன் ஆஸ்லி பார்ட்டி அவர்கள் ஆஸ்திரேலிய வீராங்கனை சரிங்களா அடுத்தது அந்த போட்டியில் முதல் முறையாக ஒரு பெண் கல நடுவர் எது அப்படின்னா வந்து ஆடவர் இறுதி சுற்று போட்டி விமில்டன் டென்னிஸ் ஆடவர் இறுதி சுற்று போட்டியில் முதல் முறையாக ஒரு பெண் கல நடுவர் நடுவர் வந்து பங்கேற்றுள்ளார் அவர் யார் அப்படின்னா குரோஷியாவை சேர்ந்த மரிஜா சிகாக் அவர்கள் சரிங்களா குரோஷியாவை சேர்ந்த மரிஜா சிகாக் அவர்கள் முதல் பெண் களநடு நடுவராக பங்கேற்றுள்ளார் அடுத்தது பாசில் மாம்பழங்கள் பாசில் மாம்பழக்கு புவிசார் குறியீடு சான்று பெற்ற மாநிலம் எது அப்படின்னா மேற்கு மாநிலம் மால்டா மாவட்டம் சரிங்களா மேற்கு வங்க மாநிலம் மால்டா மாவட்டம் பாசில் மாம்பழங்களுக்காக புவிசார் குறியீடு பெற்றுள்ளது ஒரே பாரதம் உன்னத பாரத திட்டம் இந்த திட்ட நிகழ்ச்சி கல்வி நிறுவனங்களுக்கு யூஜிசி அறிவித்தல் அதாவது ம மத்திய அரசோட ஒரே பாரதம் உன்ன உன்னத பாரதம் திட்டத்தின் கீழ் உயர்கல்வி நிறுவனங்கள் நடத்தப்பட்ட நிகழ்ச்சிகளை அறிக்கை அனுப்புமாறு யூஜிசி அறிவித்துள்ளது தேசிய ஒருமைப்பாட்டை வளர்ப்பதற்காக மத்திய அரசு வந்து திட்டத்தை தொடங்கியுள்ளது ரொம்ப முக்கியம் எதற்காக தொடங்கி உள்ளதுங்கிறத தெரிஞ்சுங்க எதுக்காக அப்படின்னா தேசிய ஒருமைப்பாட்டை வளர்ப்பதற்காக தொடங்கப்பட்ட திட்டம் ஒரே பாரதம் உன்னத பாரதம் திட்டம் இதன் மூலம் வந்து அவர்கள் மொழி கலாச்சார அடிப்படைகளில் காலேஜிலலாம் ப்ரோக்ராம்ஸ் நடத்துவாங்க அவ்வளோதான் அது கூட முக்கியம் இல்லை அது எதற்காக அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அடுத்ததாக பத்தாம் தேதிக்குரிய இந்து தமிழ் இதில் பளிச்சு பத்து செய்திகளில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்தியன் ரயில்வே பற்றி கொடுத்துருக்காங்க தெரிஞ்ச விஷயங்கள் இருந்தாலும் ஒரு டைமல் பண்ணிவோம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு மும்பை தானே இடையே வந்து ஈற்ற இயக்கப்பட்டது கம்ப்யூட்டர் மூலம் முன்பதிவு செய்யும் வசதி இது நம் புத்தகத்திலே இருக்குது கம்ப்யூட்டர் மூலம் முன்பதிவு செய்யும் வசதி எப்பொழுது கொண்டு வரப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு முதல் மின்சார ரயில் எங்கு எந்த ஆண்டு இயக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் முதல் மின்சார ரயில் மும்பை விக்டோரியா டெர்மினலுக்கும் குர்லாவுக்கும் இடையே இயக்கப்பட்டது முதல் மின்சார ரயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு மும்பை விக்டோரியா டெர்மினல் மற்றும் குர்லாவுக்கு இடையே இயக்கப்பட்டது ஒரு பொதுவரி செய்தி திருப்பூர் மாவட்டம் மூத்துக்குழியில் மேய்ச்சல் நலம் குறைவு என்பதால் மாடுகளுக்கு கொழுப்பு சத்துமிக்க தீவனம் வழங்குகின்றன எங்க அப்படின்னா திருப்பூர் மாவட்டம் முக்கியமானது என்ன அப்படின்னா இங்கே தட்பை பார்த்தால கறக்கும் பாலில் வந்து கொழுப்பு சத்து மிக்கதாக உள்ளது சரிங்களா உலக புகழ் பெற்றது திருப்பூர் ஊத்துக்குழி வெண்ணை தான் வந்து உலக புகழ் பெற்றது ரொம்ப முக்கியமானது சரிங்களா வெண்ணிக்கி உலக புகழ் பெற்றது எது திருப்பூர் ஊத்துக்குழி அடுத்ததாக சமீபத்தில் ஹெட்டி அதிபரை வந்து கொல்லப்பட்டனர் சரிங்களா ஹெட்டி நாட்டோட அதாவது கரிபியின் பெருங்கடல் நாடான ஹெட்டியின் அதிபரான ஜோவனல் மாய்சை ஜோவ்னல் மாய்சை அவர்கள் தற்பொழுது படுகொலை செய்யப்பட்டார் சரிங்களா சும்மா அவர் பேர் தெரிஞ்சப்போம் அடுத்தது ஸ்பெல்லிங் பி போட்டி ஆப்பிரிக்க அமெரிக்க சிறுவனை சிறுமி சாதனை ஸ்பெல்லிங் பி போட்டி அப்படின்னா என்னென்னா அமெரிக்காவில் நடைபெறும் ஒரு வகையான போட்டி தான் வந்து ஸ்பெல்லிங் பி போட்டி இது என்னென்னா சொற்களுக்கான எழுத்துகள் வார்த்தை சொல்லுவாங்க அதுக்குரிய எழுத்துகள் வந்து பிள்ளைன்ற சொல்லணும் அதுதான் வந்து அந்த போட்டி அதில் வந்து முதன்முறையாக வந்து ஒரு ஆப்பிரிக்க வம்சாவளியைச் சேர்ந்த செருமி வந்து வெற்றி பெற்றார் அப்போ ஆக மொத்தம் பூர்வகுடி அமெரிக்கில் வந்து நல்லா தெரிஞ்சுங்க பூர்வக்கூடிய அமெரிக்கர்களுக்கு வந்து நாலேஜ் ரொம்ப கம்மி தான் இங்கேருந்து போனவங்களோட நாலேஜ் வந்து அமெரிக்காவை இயங்கிகிட்டு இருக்குது அந்த பெண்ணோட பேர் பாருங்கள் சாய்லா அவன்த் கார்டே சாய்லா அவன்த் கார்டே அதுதான் அந்த பெண் விம்பிள்டன் முதல் பட்டம் யார் அப்படின்னா ஆஷ்லி பார்ட்டி அவர்கள் பெற்றுள்ளார் யாரை எதிர்த்து விளையாடினார் அப்படின்னா பிலிஸ்கோவா அவர்கள் பிளிஸ்கோவா அவர்கள் அடுத்தது இறுதிச்சுற்று சுற்று ஆடவருக்கான இறுதி சுற்று போட்டியில் யார் யார் ஜோக்கோவிச் பெரட்டினி அவர்கள் மோதல் யார் வெற்றி பெற்றார்கள் என்று சரியில்லை பார்ப்பேன் இன்றைக்கி தான் நியூஸ் வந்து நினைக்கிறேன் அடுத்தது உலக குத்துச்சண்டை தரவரிசையில் அமித் பாங்கல் அவர்கள் முதலிடம் உலக குத்துச்சண்டை போட்டியில் அமித் பாங்கல் அவர்கள் வந்து முதலிடம் செர்பிய ஓப்பன் சென்னை செஸ் போட்டி அதில் வெற்றி பெற்றவர் யார் அப்படின்னா இந்தியாவின் இளம் கிராண்ட் மாஸ்டர் நிகல் சரீன் அவர்கள் சரிங்களா இந்தியாவின் இளம் கிராண்ட் மாஸ்டர் நிகல் ஹரீன் அவர்கள் செர்பிய ஓப்பன் செஸ் அதில் வெற்றி பெற்றவர் அடுத்ததாக பாதுகாப்புத்துறை இணை அமைச்சராக பொறுப்பேற்றுள்ளவர் யார் அப்படின்னா அஜய் பட் அவர்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் அஜய் பட் அவர்கள் பொறுப்பேற்றுள்ளார் உலக மக்கள் தொகை நாள் ரொம்ப முக்கியம் ஜூலை பதினொன்று உலக மக்கள் தொகை நாள் ஜூலை பதினொன்று சீகன் பால்கு அவர்கள் முந்நூற்றி பதினைந்தாவது ஆண்டு தினம் வந்து கொண்டாடப்பட்டது இந்தியா வந்த இந்தியா வந்த தினம்தான் அது எப்பொழுது முதன்முறையாக வந்தாங்க அப்படின்னா ஜெர்மனி நாட்டைச் சேர்ந்த சீகன் பால்கு அவர்கள் கிறிஸ்தவ மத போதகராக ஆயிரத்தி எழுநூற்றி ஆறு ஜூலை ஒன்பதாம் தேதி வந்தார் ஆயிரத்தி எழுநூற்றி ஆறு ஜூலை ஒன்பதாம் தேதி சீகன் பால்கு இந்தியா வந்தார்